ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிற? அண்ட் ஈத் முபாரக். ஸோ நாளைக்கு பெருநாள், எல்லாருமே ஹாப்பியாக எல்லாம் ரெடி பண்ணிக்கோ நிற்கிறாய்க்கும். ஸோ இன்றைக்கு வந்து கடைசி நாள் நோம்பு, அண்ட் அதோட நாளைக்கு ஈத்துட்டு அந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு செய்ய போகிற வேலையில் முக்கியமான ஒரு வேலை என்னென்னு பார்த்தா வட்டலாப்பம் அவிக்க போகிறேன். அதுவும் ஸ்ரீலங்கில் கிடைக்கிற அந்த ஜூஸியான டேஸ்டான அந்த கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கிற வட்டலாப்பை தான் இன்றைக்கு நான் வீட்டில் செய்ய போகிறேன். ஸோ நான் நினச்சேன் இந்த வட்டலாப்ப ரெசிபி வந்து உங்களுக்கு வ்ளாகில் வரக்குள்ள ஈதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து வட்டலாப்ப ரெசிபியை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். என்னதான் நிறைய ரெசிபிஸ் பார்த்து நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த கல்யாணத்தில் ஸ்ரீலங்கால அந்த முஸ்லீம்ஸ் கல்யாணத்துலலாம் கிடைக்கிற வட்டலாப்பது டேஸ்ட்டே வேறு லெவல் தான். அண்ட் அதுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கிற. ஸோ இன்றைக்கு வந்து அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ யூ கேஸ் ஆர் ரெடி, லெட்ஸ் பிகின். பத்து முட்டைக்கு வந்து இன்றைக்கி கருப்பட்டு அளவு என்னென்னு பார்த்தா 500 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஜாங்கிரி, நீங்கள் கருப்பட்டு இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் தென் இதோட 50 கிராம் அளவு சீனி, 1 டீஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸ், 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கருப்பட்டி சீனி ஏலக்காயெல்லாம் போட்டு பானி காய்க்கிறதுக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ கருப்பட்டி பானியை வந்து குயிக்காக காய்க்கிறதுக்கு நான் கருப்பட்டியை ஃபஸ்ட் சீவி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பானையில் வந்து நாங்கள் சீவி வச்சிருக்கிற கருப்பட்டி, அதுக்கப்புறம் சீனி, ஏலக்காய், தண்ணி இவ்வளோத்தையும் ஊற்றி இதை வந்து லோ ஃப்ளேமில் நாங்கள் பானி காய்ச்சி எடுப்போம். ஸோ என் கருப்பட்டி பானி ரெடியாகிற டைமில் நான் குயிக்காக போயிட்டு என் முட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து முட்டை நிறைய யூஸ் பண்ணி செய்கிற ஸ்வீட்ஸில் வந்து எப்போவுமே முட்டையை தனித்தனியாக ஒரு போலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மெயின் போலில் ஊற்றிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு முட்டை ஸ்போயிலாக இருந்தேன்டா, உங்களுக்கு அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ளும். அப்படிலாம் நீங்கள் டைரெக்டாக அந்த மெயின் போலில் உடச்சி ஊற்றிட்டேன்டா உங்களுக்கு எல்லா முட்டையுமே போயிடும். அண்ட் அடுத்த சின்ன டிப் வந்து உங்களுக்கு இந்த முட்டையில் இருக்கிற இந்த வெள்ளை ஒரு நூல் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கட்டாயம் ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு முட்டையில் இருக்கிற அந்த பிலால் வாசத்தை நல்லா குறைக்கும். ஸோ அவ்வளோதான் எங்களோட கருப்பட்டி பானி ரெடி. இப்போ இதை நல்லா வடிச்சுட்டு ஆற வச்சிடும். வட்டலாப்பம் வண்டியில் நீங்கள் எந்த சாப்பாடு செய்கிறேன்றாலும் மெயின் ஒரு குவாலிட்டி என்னென்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த பானி வந்து சூடாக இருக்கக்குள்ள நீங்கள் முட்டையில் சும்மா சரி ஊற்றிட்டீங்க அப்படின்ட்டா உங்களோட வட்டலாப்பம் முடிஞ்சு, அதனால் பொறுமையாக இந்த பானி ஆறினதுக்கு அப்புறம் இந்த வட்டலாப்பத்தை செஞ்சு கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னென்னா இந்த முட்டையை நாங்கள் கையால் தான் அடிக்க போகிறோம். அன்மிக்சர் ஒரு பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இந்த முட்டை வந்து ஸ்பஞ்சியாக ஜூஸியாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கையை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் நான் க்ளவுஸ் போட்டபடியால் இதை வந்து கட்டாயம் க்ளவுஸ் போட்டு தான் செய்யணும் பட் இல்லை, உங்களுக்கு சும்மாவும் செஞ்சு கொள்ளையிலும். ஆனால் முட்டை வந்து கொஞ்சம் கூட நேரம் அடிக்கக்குள்ள கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் தெரிந்தன வாசம் வந்துடும். ஸோ அதனால தான் நான் க்ளவுஸ் போட்டுக்கொள்கிறேன், மற்றபடி உங்களுக்கு கையாலே செஞ்சு கொள்ளையிலும். முட்டையை வந்து ஃபஸ்ட் 5 நிமிஷம் நல்லா கையால் அடித்ததுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு அந்த மேலால் நுரையெல்லாம் வர தொடங்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கிறேன். இதையும் இப்போ போட்டு நல்லா அடிச்சுக்கொள்வோம். தொடர்ந்து இப்போ இந்த முட்டையை 15 நிமிஷம் மாதிரி நான் அடிச்சோன்ட்ருக்கிறேன். ஸோ இப்போ நல்லா மேலால் அந்த நுர மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் எங்கள்கிட்ட அந்த ஆறின பானியை சேர்த்து இன்னும் இதை கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கொள்வோம்.
ஸோ அவ்வளோதான் எங்களோட பானி முட்டையில் நல்லா சேர்ந்து படிப்பட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தா இந்த மேலால் இருக்கிற நுரை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். இந்த நுரை எதுக்கு ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த முட்டையில் இருக்கிற பிலால் வாசத்தை அப்படியே எடுத்துடும். ஸோ அவ்வளோதான் இப்போ எங்களோட வட்டலாப்பத்தை நாங்கள் ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுக்க தான் இருக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு போலில் கூட ஊற்றி செய்யலும், அப்படி இல்லாட்டி நான் இன்றைக்கு எடுத்த மாதிரி சின்ன சின்ன போல்ஸ்லேயும் கூட ஊற்றி எடுத்துக்கொள்ளலும். நீங்கள் எந்த போல் சைஸ் எடுத்துக்கொள்கிறனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வட்டலாப்ப மிக்சரை வந்து ஒரு அரைவாசிக்கு மேலே ஊற்ற வேணாம், அந்த போல்டாக ஒரு பாதி அளவுக்கே இருக்கட்டும். ஏன்னா உங்களோட வட்டலாப்பம் ஸ்டீம் ஆகக்குள்ள அது வந்து உங்களுக்கு நல்லா பொங்குறதுக்கும் இடம் வேணும். ஸோ நீங்கள் நிறைய ஊற்றிட்டீங்கன்னா அது அப்படியே வெளில வரத்துக்கும் சான்ஸ் இருக்கிற, அதனால் நீங்கள் அரைவாசி ஊற்றினீங்கன்னா வட்டலாப்பத்துக்கு வந்து பொங்குறதுக்கும் இடம் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளையும் வராமல் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப், இதை மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் யூஸ் பண்ண போகிற பானையில் வந்து ஏதாச்சும் ஓட்டை இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அதை சீல் பண்ணிக்கொள்ளணும், ஏன்னா இதுலேருந்து எந்த ஆவியும் எங்களுக்கு வெளில போகப்படாது. அடுத்தது அந்த தண்ணி கொதிச்சு வர ஆவி வந்து மூடியில் பட்டு திரும்பி வட்டலாப்பத்துக்கு போயிட்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி நான் மேலால் கட்டியிருக்கிறேன். ஸ்ரீலங்கையில் வந்து வட்டலாப்பம் செய்கிறேண்டா கல்யாணத்துலலாம் பெரிய பானைக்கு அப்படி உள்ளே கல்லெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வட்டலாப்ப போலெல்லாம் உள்ளுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து வீட்டில் செய்யக்குள்ள வயர் ராக் இருக்கேன்டா அது யூஸ் பண்ணிக்கொள்ளலும், அப்படி இல்லாட்டி மைக்ரோவேவ்க்குள்ளே சின்ன அந்த ஸ்டாண்ட் வரும் அதை கூட எங்களுக்கு உள்ளுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலும். பட் ஏண்ட வந்து வயர் ராக் இந்த பானைக்குள்ளே ஃபிட் ஆகாதபடியால் நான் இந்த செரமிக் போலை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு டிப், இன்கேஸ் உங்கள்கிட்ட வயர் ராக் இல்லைன்னா நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிற செரமிக் போல்ஸை யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கொள்ளலும். என்னோடய வட்டலாப்பம் மிக்சரெல்லாம் நாங்கள் இப்போ போலுக்கு ஊற்றிட்டோம். இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் சுடுதண்ணி பானையில் ஊற்றி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் வந்து வட்டலாப்பம் வச்சு மூடின உடனே இது ஸ்டீம் ஆக தொடங்கும். அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தா உங்களோட வட்டலாப்பத்தில் தண்ணி படவே கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, மேலால் ஒரு பேப்பர் டவலோ இல்லாட்டி ஒரு சும்மா ரெகுலர் பேப்பரோ நீங்கள் வந்து மேலால் ஜஸ்ட் வச்சுட்டா போதும். அண்ட் அதுபோல் நான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயிலும் வச்சுருக்கிறேன். பட் இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து கட்டாயம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பர் உள்ளுக்கு வச்சுட்டு அந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மூடியை நல்லா சீல் பண்ணிக்கொண்டுட்டால் நல்லா துணியெல்லாம் கட்டி உங்களோட வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக ஸ்டீம் ஆகி வரும். ஸோ அவ்வளோதான் எங்களோட வட்டலாப்பம் 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இப்போ இது வந்து எப்படி இருக்கேன்னு பார்ப்போம். இதை வந்து இறக்கிறதுக்கு மூலம் ஜஸ்ட் ஒரு டூத் பிக்கோ இல்லாட்டி ஃபோக்கோ உள்ளுக்கு போட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து அது கிளியராக வந்தேன்டா உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்துட்டேன்னு அர்த்தம். இது வந்து இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் பெயிலாக இருந்ததுக்கு பயப்பட வேணாம், இது வந்து உங்களுக்கு ஆற ஆற கலர் நல்லா டார்க் ஆகிக்கொண்டே போகும். இது நான் இப்போ செஞ்சு ஒரு 1 hour ஆகிட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கலரெல்லாம் நல்லா டார்க் ஆகி கொண்டு வர. அண்ட் நான் இந்த மிச்சம் இருக்கிற வட்டலாப்பம் மிக்சரை கொஞ்சம் பெரிய போலில் ஊற்றி எடுத்தேன், அண்ட் அதில் கலர் வந்து இப்போ தான் செட் ஆகி கொண்டிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் எங்களோட டேஸ்டியான ஜூஸியான ஸ்ரீலங்கன் கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி வட்டலாப்பம் ரெடி. ஸோ அவ்வளோதான் இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் ஸ்ரீலங்கல அதுவும் கல்யாணத்தில் கிடைக்கிற அந்த ஸ்பாஞ்சியான ஜூஸியான வட்டலாப்பத்தை செஞ்சு கொள்ளையிலும். அண்ட் இந்த ரெசிபியை கட்டாயம் இன்றைக்கு அதுவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். பிகாஸ் நிறைய பேர் இன்றைக்கு வீட்டில் செய்கிறதுக்கு நினைக்கிற ஒரு ஸ்வீட்டாக வட்டலாப்பம் இருக்கும். அண்ட் அதுவும் ஸ்ரீலங்கல கிடைக்கிற அதே வட்டலாப்பத்தை செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா அவங்களுக்கும் ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். அண்ட் இன்றைக்கு நான் எடுத்த இந்த டே விலாக் வந்து உங்களுக்கு பெருநாள் முடிஞ்சதுக்கு பிறகு வரும், த டே பிஃபோர் ஈத் விலாக். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ வில் கேட்ச் யூ ஆல் நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஈத் முபாரக். Bye.